முக்கிய செய்தி, திமுகவை விமர்சித்தால்தான் தங்களுக்கு அடையாளமும் முகவரியும் கிடைக்கும் என்று அவதூறு பரப்புவோர் இருக்கிறார்கள் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். இன்று நேற்று அவதூறுகளை பார்க்கிறோம், என்றுதான் இந்த வீண் பழிகளை கண்டு நாம் அஞ்சியிருக்கிறோம் எனவும் திமுக தொண்டர்களுக்கு மடல் மூலம் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டின் திராவிட மாடலே இனி இந்தியாவின் அனைத்து மாநிலங்களுக்குமான ஆட்சி நிர்வாக ஃபார்முலா என்பது உறுதியாகியுள்ளது எனவும் முதலமைச்சர் மடல் மூலம் தெரிவித்திருக்கிறார். திமுகவை விமர்சித்தால்தான் தங்களுக்கு அடையாளமும் முகவரியும் கிடைக்கும் என்று அவதூறு பரப்புவோர் இருக்கிறார்கள் என முதலமைச்சர் மடல் மூலம் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன் வணக்கம், விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். திமுக ஆட்சி அமைந்து வரும் 7ஆம் தேதி 3வது ஆண்டு தொடங்க உள்ள நிலையில் தற்பொழுது இந்த மடலை தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார். அதன்படி 2 ஆண்டு சாதனைகளை மக்களின் இதயங்களில் பதித்திடுவோம் எனவும் நம் உயிருடன் கலந்திருக்கும் தலைவர் கலைஞரின் அன்பு உடன்பிறப்புகளுக்கு உங்களில் ஒருவனாக இந்த மடலை எழுதியிருக்கின்றேன் என்றும் தெரிவித்து தமிழக முதலமைச்சர் அவர்கள் இந்த மடலை எழுதியிருக்கின்றார். அதன் அடிப்படையில் 3வது ஆண்டு ஆட்சி தொடங்க உள்ள நிலையில் தற்பொழுது இதனை தெரிவித்திருக்கின்றார். தமிழ்நாட்டின் திராவிட மாடலே இந்தியாவின் அனைத்து மாநிலங்களுக்குமான ஆட்சி நிர்வாக ஃபார்முலா என்பது உறுதியாகி இருக்கின்றது என தெரிவித்திருக்கக்கூடிய தமிழக முதலமைச்சர், இருளை விரட்டிய 2 ஆண்டு கால விடியல் ஆட்சியின் வெற்றி இது. 5 ஆண்டு முழுமைக்கும் இந்த வெற்றி தொடரும். அடுத்தடுத்த தேர்தல் களங்களிலும் வெற்றி நீடிக்கும். திராவிட மாடல் அரசின் நல்லாட்சிக்கான நற்சான்றிதழை தமிழ்நாட்டு மக்கள் தொடர்ந்து வழங்கிடும் வகையில் சாதனை விளக்க பொதுக்கூட்டங்கள் வரலாறு படைக்கும் வகையில் நடத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார். மேலும் திராவிட மாடல் அரசின் சமூக நலத்திட்டங்களை, மக்களை மேம்படுத்தும் திட்டங்களை, மாநிலத்தை முன்னேற்ற பாதையில் பயணிக்க செய்யும் திட்டங்களை இலவச திட்டங்கள் என்றும், இலவச திட்டங்களால் சீரழிவு ஏற்பட்டு விட்டதாகவும் இழிவாக பேசியவர்கள் இப்போது கர்நாடக சட்டமன்ற தேர்தல் களத்தில் என்னென்ன வாக்குறுதிகளை வழங்கியிருக்கின்றார்கள் என்பதிலிருந்து அவர்களின் இரட்டை வேடம் அம்பலப்படுத்தப்பட்டுள்ளது என்றும் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். எதிர்வரும் செப்டம்பர் 15 பேரறிஞர் அண்ணா பிறந்த நாள் முதல் குடும்ப தலைவியருக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்கப்பட இருக்கின்றது. இவை அனைத்தையும் மக்களின் இதயத்தில் பதிந்திடும் வகையில் எடுத்துரைக்க வேண்டியது சொற்பொழிவாளர்களின் கடமை என்று சொல்லியிருக்கக்கூடிய தமிழக முதலமைச்சர், மகளிருக்கான கட்டணமில்லா பேருந்து, புதுமை பெண் திட்டம், நான் முதல்வன் திட்டம், மக்களை தேடி மருத்துவம், இல்லம் தேடி கல்வி, காலை சிற்றுண்டி திட்டம், நம்மை காக்கும் 48, புதிய முதலீடுகள், அதிக தொழிலகங்கள், நிறைய வேலைவாய்ப்புகள் என அனைத்து மக்களுக்குமான, அனைத்து பகுதிகளுக்குமான திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன என்றும் தெரிவித்திருக்கின்றார். மேலும் 2 ஆண்டு சாதனை விளக்க பொதுக்கூட்டங்களில் பங்கேற்கக்கூடிய சொற்பொழிவாளர்கள் உரிய தயாரிப்புகளுடனும் புள்ளி விவரங்களுடனும் கருத்துக்களை எடுத்துச் சொல்ல வேண்டும் எனவும், கடந்த 2 ஆண்டுகளில் எண்ணற்ற சாதனை திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன, அவற்றை பொதுமக்கள் புரிந்து கொள்ளும் வகையிலும் பொறுப்பான முறையிலும் எடுத்துரைக்க வேண்டும் எனவும், உங்களது பேச்சை நாடே உற்று நோக்குகிறது என்பதை உணர்ந்து திராவிட மாடல் அரசின் சாதனைகளை ஒவ்வொருவரிடமும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கக்கூடிய முதலமைச்சர், உங்களது பேச்சுகள் எதிர்கட்சியினரும் திருகு வேலைகளில் ஈடுபடும் சிலரும் வெட்டி ஒட்டி தவறாக பொருள்படாதபடி பரப்பிட காத்திருக்கின்றார்கள் என்பதை உணர்ந்து கண்ணியத்தோடு பேச வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கின்றார். உங்களில் ஒருவன் காணொலியில் குறிப்பிட்டதைப் போல நாம் மக்களை நம்புபவர்கள், எதிர்கட்சியினரை போல பிற தகவல்களை சொல்லாதவர்கள் என்று குறிப்பிட்டு இந்த அறிக்கையினை தற்பொழுது மடலாக தமிழக முதலமைச்சர் எழுதியுள்ளார். விவரங்களுக்கு நன்றி ராஜகுமார்.